ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் ட்ரபிளம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கப் அரிசி மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, நார்மலாக நம்ம வீட்டுக்கு செய்கிற இடியப்ப மாவு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான சுகர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை சேர்க்கறதோட நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா இருக்கும். அதே மாதிரி 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஸ்வீட் எவ்வளோ இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸ் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 2 கப்புக்கு 1.5 கப் அளவு ஸ்வீட் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து ஒரு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓவராலாக ரஃபாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னராக எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து அதிகமாக ஆயில்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக அது ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு கையில் உருட்டி காட்டுறேன் மாவு பதம் எப்படி இருக்கணும்னு. ரொம்ப இலகலாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தட்டுறதுக்கு நமக்கு கரெக்டான பதம் வராது. அதனால் வந்து நமக்கு மாவு பதம் கரெக்டாக பிசைஞ்சுக்கணும். ஒரு வேளை வந்து ரொம்ப இலகலாக ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் கலந்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ரொம்ப ஹார்டாயிடுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, அதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு சைடில் வந்து நான் நெய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இட்லி துணி இருக்கு இல்லையா, அது இல்லைனா ஏதாவது ஒரு பட்டர் ஷீட் மாதிரி எடுத்துக்கோங்க. மெயினாக இட்லி துணினா உங்களுக்கு நல்லாவே வரும். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ இந்த மாவை நம்ம வச்சு ரவுண்ட் ஷேப்பில் தட்ட போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இது மாதிரி இட்லி துணியில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்த மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக தட்டிக்கிட்டே இருங்க. கையில் வந்து தண்ணி வந்து நல்லா நினச்சிக்கலாம். தண்ணி நினச்சிட்டு தட்டினிங்கன்னா நல்லா தட்ட வரும். இல்லைனா நெய் கூட தொட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் கொஞ்சோண்டு தண்ணி இப்போ எனக்கு சூப்பராக தட்ட வந்துருச்சு. இது என்ன பண்ண போறேன்னா தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த கல்லில் இந்த துணியோட சேர்த்து அப்படியே திருப்பி போட்டோம்னா அழகா நமக்கு போட வந்துடும். இப்போ நமக்கு தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த துணியோட அப்படியே போட்டுட்டு எடுத்தோன்னா அழகா நமக்கு எடுக்க வந்துடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வந்துருச்சுன்னு. துணியிலலாம் ஒட்டியிருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் கையால் தட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தட்டுறதுக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு துணி வச்சு தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மெத்தடு. ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு 2 சைடும் நல்லா செவந்து வரணும். இதுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கம்மியான அளவு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா அந்த தேங்காய் பூ, நெய், ஜீனி இதோட ஃப்ளேவர், அந்த அரிசி மாவு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது நல்லா செவந்துருச்சு. செவந்ததுக்கப்புறம் வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுத்து இதே மாதிரி இன்னொரு இதையும் நம்ம கல்லில் சேர்த்துக்கலாம். இப்போது அதே மாதிரி 1 கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா தடவி விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும் அந்த நெய் அப்சர்வ் பண்ணி. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. இந்த அரிசி அடையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.